பிரைஸ் பீ டு காட். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரமதகப்பனே, இந்த கிருபையான காலை விளக்காய் உமக்கு நாம் நன்றி செலுத்துகிறோம். இந்த காலை விளக்கினும் உண்மை துதித்து பாடி ஆராதித்து நாங்கள் தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக கடந்து போகவும் உடைய ஜீவனுடைய சாட்சிகளை கேட்கவும் கர்த்தர்கள் உதவி செய்வீராக. இயேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். எப்படி பாடுவேன் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஒரு வழி அடையும் போது மறுமழி திறந்த தேவா, ஒரு வழி அடையும் போது மறுமழி திறந்த தேவா, திறந்த வாசலை என் வாழ்க்கையில், திறந்த வாசலை என் வாழ்க்கையில், அடைக்காத ஆண்டவரல்லோ நீர், அடைக்காத ஆண்டவரல்லோ. எப்படி பாடுவேன் என் இயேசு எனக்கு செய்ததை, ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். ஆயுள் முழுவதும் என் கர்த்தருக்காய் ஆத்தும ஆதாயம் செய்வேன். என கருமையானவர்களே, இந்த நாளிலே நாம் தியானிக்கும்படியாக கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போவோம். சங்கீத புத்தகம் 119 சங்கீதம் 27 வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். உமது கட்டளைகளின் வழியை எனக்கு உணர்த்தி அருளும், அப்பொழுது உமது அதிசயங்களை தியானிப்பேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது. பிரியமானவர்களே, ஆவிக்குரிய ஜனமாகிய நாம் தனித்தனியாக ரட்சிக்கப்படுவதற்கு முன்பே ஆண்டவர் ஆகமங்களில் நாம் கை கொண்டு கடைபிடித்து வாழும்படி 10 கற்பனைகளையும் 613 கட்டளைகளையும் நமக்கு கொடுத்திருப்பதாக வேதம் நமக்கு உணர்த்துகிறது. இவைகளின் வழியாகவே நமது ஆவிக்குரிய வாழ்வின் பாதையை நாம் அமைத்து கொண்டு வாழ வேண்டும். அப்படித்தானே, இதுதானே வேத சட்டம். அது மட்டுமல்லாமல் அனுதின செயல்பாடுகளிலும் கூட நமக்கு சில கட்டளைகளை நாம் செய்யும்படியாக அதை நன்மைகளாய் கர்த்தர் நமக்கு கொடுக்கும்போது நாம் அதை உடனடியாக புரிந்து கொள்வதில்லை. அப்படிப்பட்ட வேளைகளில் சற்று ஆழமாக நாம் புரிந்து கொண்டும் கீழ்ப்படியும்படியாக கர்த்தர் நம்மை சற்று மட்டாக தண்டித்தும் கூட நம்மை உணர்த்தி நடத்துவது உண்டு. அப்படி நடக்கும் பொழுது அவரது அதிசயமான நடத்துதலை நாம் மிக தெளிவாக தியானிக்க முடியும். இப்படியாக நான் உணர்த்தப்பட்ட ஒரு சம்பவத்தை பயத்துடன் இன்றைக்கு உங்களுக்கு சாட்சியாக சொல்லுகிறேன். இந்த சாட்சியின் மூலமாக கர்த்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக. எனக்கு அருமையானவர்களே, ஊழியத்தின் பாதையிலே வந்தபோது ஆண்டவர் நூற்றுக்கணக்கான பாடல்களை கொடுக்க ஆரம்பித்தார். அப்பொழுது முதல் ஒரு நோட்புக்கில், ஒரு டைரியில முதல் 150 பாடல்களை அட்டவணையோடு போட்டு நான் எழுதி முடித்துவிட்டு பிற்பாடு பாடல்கள் கொடுக்க கொடுக்க 6 தமிழ் வால்யூமும் 1 ஆங்கிலத்திலே 1 வால்யூமும் பிற்பாடு தெலுங்கிலே 1 ஹிந்தியிலே 1 பாடி வெளியிட கர்த்தர் கிருபை செய்தார். பிற்பாடு சபை ஆரம்பமாகி சபை ஊழியங்கள், கடை சபை ஊழியங்கள் மற்றும் உள்ள கர்த்தர் கொடுத்த 21 வகையான ஊழியங்களை செய்ய ஆரம்பித்த உடனே இந்த பாடல்கள் பாட வேண்டும் என்ற எண்ணம் எனக்கு கொஞ்சம் என்னை விட்டு மறந்து போய்விட்டது. ஆனாலும் இடையிடையே அநேகர் பாஸ்டர், என்ன பாஸ்டர் 6 வாரியம் உடன் நிறுத்திட்டீங்க, மீதி இவ்வளவு பாடல்கள் நூற்றுக்கணக்கான பாடல்கள்லாம் பாட வேண்டியதானே சொல்லுவாங்க. இருக்கட்டும், பாடல் நிறைய பேர் இன்னைக்கு பாடிக்கொண்டிருக்கிறாங்க. ஆண்டவர் எனக்கு வசனங்களை கொடுத்து சபைகளுக்கு கொண்டு போகிறதுனால நான் சந்தோஷமாய் சபைகளுக்கு போய் கூட்டங்களிலும் கன்வென்ஷன்களிலும் பேசிக் கொண்டிருக்கேன் என்ற என்னுடைய மன திருப்தியோடு நான் காரியங்களில் ஈடுபட்டுக் கொண்டிருந்தேன். இப்படி இருந்த பிழையுது ஆண்டோடைய பெரிதான கிருபையினாலே இந்த கொரோனா வருவதற்கு முன்பாக ஒரு 10 பாடல்களை எனக்கு தெரிந்த ஒரு அருமையான ஆவிக்குரிய சகோதரர் சுரேஷ் என்பவர், அவர் ஒரு இசையமைப்பாளர், அவர்கிட்ட கொண்டு போய் கொடுத்து இந்த
பத்து பாடலுக்கு எனக்கு கொஞ்சம் டியூன் பண்ணி வச்சிருப்பா, ஆர்கெஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு எனக்கு கூப்பிடுப்பான்னு சொன்னார். அவர் கொரோனா டைம்ல அந்த எல்லாத்தையும் ஆர்கெஸ்ட்ரேஷன் முடிச்சுட்டு இசை முடிந்து வந்து பாடுங்க அங்கிள் எனக்கு கூப்பிட்டார். வரம்பா வரம்பா, இப்படியே கிட்டத்தட்ட ஒரு ரெண்டரை ஆண்டுகள் நமக்கு இந்த கொரோனாலே போய்விட்டப்ப நான் அதை அப்படியே லேசாக மறந்துட்டேன். திரும்பவும் எனக்கு அதை கர்த்தர் உணர்த்தி ஞாபகப்படுத்தும் போது நான் போகிற ஆண்டவரே ஆண்டவர்கிட்டயே நான் காரியங்களை சொல்லிக் கொண்டு நான் கூட்டங்களுக்கு போகிறதும் ஆந்திர மாநிலங்களுக்கு போகிறதும் இதே என்னுடைய வேலையாக நான் செய்து கொண்டே இருந்தேன். எனக்கு என்னன்னா மனசுல நம்ம ஆவிக்குரிய ஊழியத்தை தானே செய்து கொண்டிருக்கிறோம், பிற்பாடு போய் பாடலாம். ஆனா ஆண்டவருக்கு என்று சில நேரங்கள் இருக்கிறது. அப்படி சொன்ன போது என்னுடைய அறிவுக்கு அது எட்டவில்லை, நான் அதை புரிந்து கொள்ளவும் என்னால முடியல. நான் இதே என்னோட வசனத்துக்காக நான் ஓடிக்கொண்டே இருந்தேன். இப்படி இருந்த வேளையில கடந்த ஒரு 3 வாரங்களுக்கு முன்பாக ஆண்டவர் தெளிவாக, நீ போய் அதை பாடி முடி, நீ டிசம்பர் மாதம் 1 இருந்து போன வருஷத்திலிருந்து இதுவரை 10 மாதமாக ஜெபித்துக் கொண்டிருக்கிற, வெறும் ஜெபிச்சு என்ன பிரயோஜனம், போய் நீ கிரியை செய்யணும் இல்லையா, போய் பாடு அப்படின்னு சொன்னார். அப்போ எனக்கு ஒரு பயம் வந்து, சரி இந்த வாரத்தை நம்ம போயிடுவோம்னு சொல்லிட்டு இந்த 9 முதல் ஓய்வு நாள் செய்து முடிந்த பிற்பாடு கீழே இறங்கி வரும்போது என்னோட பொறுப்பு, என்னுடைய பேரன் ஆர்கன் வாசம் முடிச்சுட்டு நின்று கொண்டிருந்தான். அவனுக்கு 10 அவனை பார்த்து சொன்னேன், தாத்தாவோட பாட்டு டைரி மேல இருக்கு மாதிரி அதை எடுத்து கொடு அப்படின்னு சொன்னேன். அவன் அதை 2 எடுத்து எங்களுக்கு கொடுத்தான்னு சொன்னேன். என்னடா 2 கொடுக்குறேன், ஐயோ தாத்தா கிழிஞ்சு போயிருக்குது நான் என்ன பண்றது அப்படின்னு அவன் சொன்னான். சரி அவன் கொடுத்ததை வாங்கி பார்க்கும் பொழுது 18 அடங்கிய ஒரு பக்கம் ஒரு கையிலையும், 21 பாடல்ல இருந்து இன்னொரு கையில அவன் கையில எங்கே கொடுக்க ஆரம்பிச்சான். நான் அவனை பார்த்து சொன்னடே, மத்தியில் ஒரு பேஜை காணும்பா, 19, 20 பாடல்கள் இருக்கிற அந்த பேஜை காணும், கொஞ்சம் தயவு செய்து என்னன்னு பாருடா அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சேன். உடனே அவன் சிரிச்சுக்கிட்டே அவன் என்னை பார்த்து சொன்னான், மத்தியில் இருக்கிற பேஜு காணும் தாத்தா, இருக்கிறதா எடுத்து கொடுக்குறேன் அப்படின்னா. அதை கையில் வாங்கினோட என் கண்ணில் தண்ணி வர ஆரம்பிச்சு. ஆண்டவரே, என்னை ரொம்ப நாளாக நீங்கள் உணர்த்தி கொண்டிருக்கிறீங்க, நான் தான் காலம் கடத்தி கொண்டிருக்கிறேன், எனக்கு என்னன்னே தெரியல ஆண்டவரே அப்படின்னு சொல்லிட்டு வாங்கி பார்த்தா 19, 20 பாடல்கள் எழுதினா ஒரு பேஜ் மத்தியில் மிஸ்ஸிங், அது காணாமல் போய்விட்டுருக்குது, என்ன பண்ணுறது எனக்கு தெரியல. அப்படியே சேர போட்டு அங்கே புல்பெட்டுக்கு பக்கத்தை உட்காந்து கொண்டு ஜெபிக்க ஆரம்பிச்சு. ஆண்டவரே என்னை மன்னிங்க, நான் தவறு செஞ்சிட்டேன், நீங்க போக சொன்ன நேரத்தை நான் போகாததுனால ஒரு பேஜ் இங்க காணாம போயிருக்கு, என்னை உணர்த்தினீங்கன்னு எனக்கு புரியுது, ஆனா இது என்னன்னு தெரியலப்பான்னு சொன்ன உடனே ஆண்டவர் சொன்னாரு, அந்த 19th 20th பாடல் என்னன்னு முதல்ல அட்டவணையில போய் பாரு அப்படின்னார். அங்க பார்க்கும்போது 19th பாடலாக பணம் பணம் என்று பதறியே ஓடுகிறாய் என்ற ஒரு பாடலும், 20th பாடலாக வாலிபமே அது மாயையே என்ற பாடல் அங்கே இருந்தது. அப்ப நான் பார்த்துட்டு சொன்னேன், இந்த 2 அப்பாண்டர் சொன்னார், இது 2 நீ ஏற்கனவே பாடிட்ட, அதாவது எப்படி எங்கெங்கயோ தான் உனக்கு நம்ம அவனுக்கு நான் டியூன்ஸ் கொடுப்பேன், நீ பாடுவாய், ஆனா இது பாரு, இது 19th பாடலும் 20th பாடலும் பக்கத்து பக்கத்து பேஜில் இருந்த 2 பாடலும் வெவ்வேறு வால்யூம்ல, 3rd ஒன்றையும் 6th ஒன்றையும் நீ பாடிட்ட, ஆனா இப்ப அந்த பேஜ் காணா போயிருக்குது, ஏற்கனவே பாடல் பதிவாகி விட்டது, வெளியே வந்துருச்சு, இனிமேலாவது நான் சொல்லும்போது உடனே காரியத்தை செய் என்று கர்த்தர் சொன்ன உடனே நன்றியோடு கீழே வந்து கர்த்தருடைய சமத்தை முறை நாள் படிட்டு உடனே அந்த தம்பிக்கு போன் பண்ணி, தம்பி ஆண்டு என்னை உணர்த்திட்டார், நீ கூப்பிட கூப்பிட நான் ரொம்ப லேட் பண்ணிட்டு இருந்தப்பா, ஆனா இப்ப ஒரு பேஜை எடுத்துட்டு என்னை ஆண்டவர் மட்டா தண்டிச்சு என்னை உணர்த்தி இருக்கிறார், நான் உடனடியாக நாளைக்கு அங்கே புறப்பட்டு வருகிறேன், நாம் தொடர்ந்து அந்த இசையமைப்பின் காரியத்தை முடிச்சுட்டு ரெக்கார்டிங் காரியத்தை நாம் செய்யலாம் என்று சொல்லிவிட்டு அந்த நாளில் பயத்தோடு கர்த்தர் உணர்த்தினதற்கு கீழ்ப்படிந்து, கட்டளைக்கு கீழ்ப்படிந்து ஓடி அந்த அதிசயத்தை தியானிக்க கர்த்தர் எனக்கு கிருபை செய்தார். பிற்பாடு இதை விட பெரிதாக நடந்த ஒரு காரியத்தை கர்த்தருக்கு சுத்தமானால் வருகிற வாரத்தில் உங்களுக்கு சொல்ல நான் வாஞ்சிக்கிறேன். கர்த்தர்தாமே இந்த சாட்சியின் மூலமாக மகிமைப்படுவாராக. எனக்கருமையானவர்களே, நாம் ஜெபிக்கலாம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்களின் பரம தகப்பனே, இந்த கிருபையான வேலைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். அநேக நேரங்களிலே எங்கள் தனிப்பட்ட வாழ்வின் அலுவல்களிலும் ஊழியத்தின் பாதையிலும் கூட நாங்கள் என்ன செய்ய வேண்டும் என்று எங்களுக்கு நீ போதித்து நடத்தும் போது சில நேரங்களே ஊழியங்களையே சாக்காக நாங்கள் வைத்து தகப்பனே, கர்த்தாவை அதை செய்கிறோம் இதை செய்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு நாங்கள் ஓடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் அதை எப்படியாகிடும், நீர் உம்முடைய அந்த நேரத்திலே செய்து முடிக்க வேண்டும் என்று நீர் விரும்புகிறதினாலே எங்களை தாய் தண்டித்து உணர்த்தினதற்காகவும் உமக்கு நன்றி ராஜா. இந்த நாட்களிலே அப்பா இந்த 2 பாடல்கள் காணாமல் போனாலும் கூட என் தெய்வம் தாம், ஏன்னா வேற புதிய பாடலா இருந்தா என்னால் எழுத முடியாது ஆண்டவரே, ஆனால் கர்த்தாவை ஏற்கனவே வெளிவந்த பாடலா இருந்ததற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறேன். தொடர்ந்து கர்த்தாவை அடிமை போற யாராவது இன்றைக்கு இந்த சாட்சியை கேட்கிறவர்கள் ஒருவேளை கர்த்தர் உணர்த்துகிற காரியத்தை புரிந்து கொள்ளாமல் நாங்கள் செயல்பட்டுக் கொண்டிருப்போமே, ஆனால் தெளிவான உடைய சத்தம் கேட்டு சித்தத்தை செய்ய கர்த்தர்களுக்கு உதவி செய்வீராக. தொடர்ந்து எங்களை நடத்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவன் உள்ள நல்ல பிதாவே, ஆமென்.
என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, என் முழுவதுமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்மாவே கத்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன். ஹலேலூயா, ஹலேலூயா, ஹலேலூயா. கத்தருடைய நாமம் மாத்திரம் மகிமைப்படுவதாக கத்தர்கள் சுத்தமானால் அடுத்த வாரத்திலிருந்து தொடர்ந்து உங்களோட சாட்சி கொடுக்க கத்தனுக்கு உதவி செய்வாராக. நாளை தினத்தை நாம் கூடி கத்தருடைய மகிமை உள்ள நாமத்தை நாம் மகிமைப்படுத்தும் பிரியமார்களே. காட் பிளஸ் யூ. தேங்க்யூ.